எல்லோருக்கும் வணக்கம். எனதருமை உறவுகளே, சொந்தங்களே, ஆர்வியர் நண்பர்களே, மூன்றாவது முறையாக நம்முடைய சௌராஷ்டிர கத்தோலிக்க கிறிஸ்தவ சமூகம் ஒன்றிணைந்து மே மாதம் முதல் நாள், அதுவும் என்னுடைய பொன்விழா ஆண்டினையும் எனது 37வது குருத்துவ வார்த்தை பாட்டினையும் குருவாக ஆனதையும் நினைத்து பூரிப்படைந்து கொண்டாடிவிட்டீர்கள். அருமையான நிகழ்வு, அற்புதமான நிகழ்வு. எத்தனை பேர் கூடியிருந்தீர்கள்? 200க்கும் மேற்பட்டவர்கள் இம்முறை கூடி வந்திருக்கின்றீர்கள். நம்மில் ஒரு சிலர் இறைப்பணியாளர்கள், இல்லறவாசிகள் கலந்து கொள்ளாவிட்டாலும் எல்லோரும் பிரமிப்பு அடையும் வரையில் சேர்ந்து வந்து சிறப்பு செய்தீர்கள். ஒன்றாக சேர்ந்து வரும்போது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றோம், நன்றி பாராட்டுகின்றோம், உறவை வளர்த்து கொள்கின்றோம். இது நிச்சயமாக இம்மாதிரியான நிகழ்வுகள் எப்போதாவது நிகழ்ந்தாலும் அது நம்முடைய மனதிலே நிறைந்திருக்கும். எப்பொழுதுமே நம்முடைய உணர்வுகளிலே தவழ்ந்திருக்கும். பல இடங்களிலிருந்து என்னுடைய நண்பர்களும் இதிலே கலந்து கொண்டது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பூரித்து நிற்கிறேன். அவர்களுக்கென்று இன்னொரு பிளாட்ஃபார்ம் இல்லை என்று தெரிந்து இதிலேயே நாம் அவர்களையும் இணைத்து கொள்ளலாம் என்கின்ற வகையில் நம்முடைய விழா குழுவினரும் ஒப்புதல் தெரிவித்து அவர்களை எல்லாம் வரவேற்றினார். ஒருவர் மட்டுமல்ல, இருவர் மட்டுமல்ல, நான் இறுதியாக நன்றி உரையில் சொன்னது போல 25, 28, 30 பேர்கள் குழுமி இருக்கின்ற ஒரு விழா குழுவினர் இவ்வளவு நேர்த்தியாக, இவ்வளவு முறையாக ஒருவர் ஒருவர் சிரமம் எடுத்து அதிலே கவனமும் ஆர்வமும் காட்டி அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட எல்லா பணிகளையும் இறுதி வரைக்கும் திறம்பட செய்தது உங்கள் ஒவ்வொருவருடைய, இந்த குழுவினருடைய மேலாண்மையை தெரிவிக்க ஒரு அருமையான வாய்ப்பாக இருந்தது. Such an organizing capacity that you all have. எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? இது 3வது முறை. ஆகையினால் கடந்த காலத்திலே நடந்தவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து இன்னும் எந்த குறையும் வைக்காமல் அருமையாக செய்திருக்கிறீர்கள். நமக்கு இந்த விழாவிலே மையம் நாம் கூடி வருவது, கொண்டாடுவது, உறவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வது, உண்டு மகிழ்ந்து கொண்டாடுவது. என்கிட்ட வெளியிருந்து வந்தவங்க, என்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? இந்த நிகழ்வுகள் பல இருந்தாலும் இந்த வில்லுப்பாட்டின் வழியாக உங்களுடைய வரலாற்றை நீங்கள் சொன்னீர்களே, சொன்ன விதமும் தெரிவித்த அந்த காரியமும் செய்தியும் எவ்வளவு அருமையாக இருந்தன. அந்த வில்லுப்பாட்டு குழுவினரை பாராட்டினார்கள், பலர் பாராட்டினார்கள். அதைவிட பிரியாணி சுவையாக இருந்தது, பிரியாணி சுவையாக இருந்தது, பிரியாணி சுவையாக இருந்தது என்று சொல்லிக்கொண்டே போனார்கள். எவ்வளவு பெருமையாக இருக்கிறது.
ரொம்ப நன்றி. இவற்றிற்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். நம் குடும்பம் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகின்றேன். அவ்வளவு சிரத்தை எடுத்து ஒவ்வொரு ஊரிலிருந்து இங்கே வந்து கூடி வந்ததற்காக, கொண்டாடுவதற்காக, என்னை பெருமைப்படுத்துவதற்காக மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்மில் பல இறைப்பணியாளர்கள், நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பங்கெடுக்க முடியவில்லை. ஃபாதர் பிரிட்டோ அவர் இத்தாலியில் இருக்கிறார், அவர் யுஎஸ் போவதாகவும் இருக்கிறார். இரண்டு பங்குகளை அவர் கட்டி காப்பாற்றுகின்றார். பிரதர் சேவியர் ராஜா அவர் வந்து மான்ஃபோர்ட் ரெட்ரீட் ஹவுஸில் மாட்டிக்கிட்டார். அவங்க டெலாசால் பிரதர்ஸ் எல்லாருமே இணைந்து வந்து அந்த தியானத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முறையிலே அவரும் இணைந்து அங்கே தியானத்திலே கலந்து கொண்டார். அவருடைய சிஸ்டர் அருள் ரெய்ப்பூர்லேருந்து வர வேண்டியவர்கள் அவர்கள் 4ஆம் தேதி தான் இந்த பக்கம் வருகின்றார்கள், இந்நேரம் இருப்பார்கள் இந்த பக்கம். பதமுத்துராஜ் அவர்களும் வர முடியவில்லை அவருடைய பள்ளி மற்ற காரியங்களுக்காக. சிஸ்டர் டாரியா வந்திருந்தார்கள், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய மாமா ராஜா மாமா அவர்கள் இருந்தார்கள், இருந்து எவ்வளவு செய்தார்கள் உங்களுக்கு தெரியும். இந்த வயதிலும் இவ்வளவு ஆற்றலோடு இன்னும் அவர் வந்து அந்த லெக்சரர் பாணி தான். அவர் உண்மையிலேயே ஒரு ஆசிரியர். செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் வந்து அவர் வந்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் துறை தலைவராக இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆனவர். அதற்கு பிறகு பார்த்துக்கணுங்களேன், 58 வயசுலேருந்து இப்போ 81 நடக்குது அவருக்கு. என்ன வேகம், என்ன விறுவிறுப்பு, என்ன நகைச்சுவை. அந்த தார்பாய்ச்சி கட்டி வந்திருந்தார் அந்த இடத்துல. ஏன் வந்தாருன்னாக்கா, நம்முடைய மூதாதையர்கள்லாம் இப்படி தான் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்வதை அவர் சுட்டி காட்டினார். நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவர்கள் எல்லோரும் நமக்கு ஒரு வழிகாட்டிகள், ஒரு இன்ஸ்பைரிங் பீப்புள். ஆனால் இந்த விழாவையெல்லாம் முன்னிருந்து நடத்தினவர் என்னுடைய பாவா, என்னுடைய அக்கா ஹஸ்பண்டு திரு ஜெகதீசன் அவர்கள். தள்ளாத வயதிலும் ஒரு வில் பவர், அதோடு வந்து அவர் இருந்திருக்கிறார். எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிறது, எங்கள் அக்காவுக்கும் இருக்கு, இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்தார். எவ்வளோ ஒன்று அருமையாக இருக்குது, இந்த மாதிரி பெரியவர்களை முன்வைத்து பார்த்து ரசிப்பதற்கு, இதை நடத்துவதற்கு நாம் எல்லாருமே உண்மையிலேயே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆக இந்த பெரியவர்கள், இவர்களுடைய வயதை ஒட்டியவர்கள், இவர்களுடைய வயதிற்கும் கீழாக இருந்து 50 ஆண்டுகளை, இல்லற ஆண்டுகளை, இல்லற திருமண ஆண்டினை ஏறக்குறைய பூர்த்தி செய்கின்ற மற்றவர்களும் இருந்தார்கள். 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்த அந்த சில்வர் ஜூபிலேரியன்ஸ் அவர்களும் இருந்தார்கள். இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவர்களை எல்லோரையும் நாம் கனப்படுத்தியிருக்கின்றோம். இவர்களை கனப்படுத்தியிருக்கின்றோம் என்றால் இவர்களுடைய குடும்பங்களையும், குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் கனப்படுத்தியிருக்கின்றோம், பெருமைப்படுத்தியிருக்கின்றோம். இந்த சமூகம் பெருமை பாராட்டுகின்றது. இதுதான், அதுக்காகத்தான் நம்ம கூடி வர்றோம். இன்னும் எவ்வளவோ விஷயங்களெல்லாம் வச்சுருந்தோம், எவ்வளவோ நிகழ்வுகள் இருந்தன. ஆனால் ரொம்ப டயர்டாயிரும் எல்லாருக்கும். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. ஏதாவது ஒரு முறை விரைவிலே இம்மாதிரியான நிகழ்வுகள் வரும், அப்பொழுது நாம் மீண்டும் கூடுவோம், கொண்டாடுவோம். எனது அருமை நண்பர்களே, ஆறுயிர் நண்பர்களே, நீங்கள் எனக்கு, என் மனதிற்கு சொந்தமானவர்கள். பல இடங்களிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள், சிரமமெடுத்து வந்திருக்கின்றீர்கள். ஒரு சிலர் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள், வர வேண்டும் என்று ஆவலோடு இருந்தார்கள், வர முடியவில்லை.
அதே போல் என்னுடைய சொந்தமும் அல்ல, சுற்றமும் அல்ல, என்னுடைய உறவுக்காரர்களும் அல்ல, ஆனால் ஏதோ ஒரு வகையிலே அன்பு பாராட்டி என்மேல் ஒரு அக்கறை காட்டி நானும் அவர்களுடைய குடும்பத்திலே ஒருவனாக பாவித்து இத்தனை ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 40-45 வருடத்திற்கும் மேற்பட்ட ஒரு நட்புறவு, இவர்கள் எல்லோரும் இங்கே வந்திருந்தார்கள். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இதுபோல இன்னொரு காட்சி கிடைக்குமா என்றது நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கிறேன். ஐ எம் ஹோப்ஃபுல் தெர் வில் பி சம் டைம். ஆகவே என்னுடைய ஆருயிர் நண்பர்களே, உங்களுக்கும் பெரிதுமாக என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், உங்களுடைய குடும்பங்களுக்காகவும், உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சியும் சமாதானமான ஒரு வாழ்க்கையும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு குறைகளை தள்ளி வைத்து எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கின்ற அந்த காலத்தை நாம் நினைவூட்டி முடிந்த வரைக்கும் இந்த மகிழ்வை கொண்டாடுவதற்கு இன்றைய தினம் நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுகின்றேன். எனது உறவினர்களுக்காகவும், என்னுடைய சொந்தங்களுக்காகவும், என்னுடைய நண்பர்களுக்காகவும், மிகவும் குறிப்பாக என்னுடைய இயேசு சபை நண்பர்களுக்காகவும், இயேசு சபையை சாராத நண்பர்கள் திசை ஜெரி போன்றவர்கள், நீயே நிரந்தரம் கேசட் திசை ஜெரி போன்றவர்கள் அங்கிருந்தார்கள். நார்த் ஈஸ்ட்லேருந்து ஒருத்தர் வந்து பயணம் செய்து வந்திருக்கின்றார். நம்முடைய சொந்தங்களில் ஒருவரான லூமென் அவர்களுடைய அண்ணன் ஜெஸ்விட் ஃபாதர், ஃபாதர் அன்பரசு, அவர் அங்கிருந்து வந்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் பொதுவாக அவர் கலந்துக்கிறவே மாட்டார், ஆனால் பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சொல்லணும்னா நான் பாடு சொல்லிக்கிட்டே போவேன். ஆகையினால இன்றைய தினம் இந்த திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய திருப்பலியிலே வரவழைத்து அமரச் செய்து உங்களை கும்பிட்டு உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் பெற்று உங்களுடைய பெரியவர்களுடைய ஆசிரை நான் மீண்டும் பெற்று இந்த திருப்பலியை உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றேன். ப்ரே ஃபார் மீ, கண்டினியூ டு ப்ரே ஃபார் மீ. ஐ வில் டூ திஸ் அட் 6:00 இன் தி ஈவினிங் டுடே. 6 மணிக்கு நான் இந்த திருப்பலியை ஆற்றுவேன். அந்த நேரம் ஒரு சிலர் திருப்பலியை மொபைலிலே பார்க்கலாம், டிவியிலே பார்க்கலாம். அந்த நேரத்திலே நீங்களும், இதற்காக நாம் எல்லோரும் ஜெபிக்கின்றோம் என்கின்ற ஒரு வகையிலே ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, அண்ட் தேங்க்யூ விழா குழுவினர், தேங்க்யூ ஸோ மச்.